నలందానా செருப்பால பாவிப்பைய கண்ணு பாம்பு கண்ணை விட மோசமா இருக்கையா? இந்தமா என்ன சரவடி மாதிரி வெடிச்சு தள்ளுற? யோ கைலாசம், உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்தனே, என் புத்திய அதான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டிய. அப்புறமா ஆறாமரை யோசனை பண்ணி ரெண்டு பேருமே அடிச்சுக்குவோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அந்த மேனேஜர் இருக்கானே மேனேஜர், அவன் மனுஷனாயாவா? பின்ன நாயங்கிறியா? அட நீ ஒண்ணு, வீடெல்லாம் குப்பையா கிடக்கன்னு கூட்டினா நல்லா குனிஞ்சு விவரமா கூட்டுங்கிறான். நீதான் ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி ஆச்சே, சும்மாவா விட்ட? விடுவேனா, போட்ட ஹோட்டல பொட்டலமா மடிஞ்சு கிடக்குறான், அள்ளி கார்ல போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல கொண்டு போய் தள்ளு. பொட்டலமா மடிச்சிட்டாளா? சுண்டல் வைக்கிறவங்க கொண்டுங்கிறது நிரூபிச்சிட்டாளே. சார் சார் வாங்க சார். என்ன சார், காசு வாங்காமலே கதக்களி குச்சிப்புடி எல்லாம் ஆடி காட்டுறீங்க? என்ன கிண்டலா பண்ற? கண்ணு கழக அவரை வேலைக்காரியை கூட்டிட்டு வாடான்னா கண் போயிட்டு காஞ்சனாவை கூட்டிட்டு வந்துட்டா? அவ இஷ்டத்துக்கு பூந்தி விளையாடிட்டா இருக்கிறதுனால முட்டிக்கு முட்டி தட்டி ஆள முழுசா விட்டு போயிருக்கான். ஏங்க, உங்க வயசுக்கும் உங்க சைஸுக்கும் தகுந்த பொண்ணு உங்க முறை பொண்ணு தான், பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கங்க. முறை பொண்ணு பாப்பா ஞாபகப்படுத்தாதடா, நான் ஆம்பளைங்கிறத மறந்து போகுது. சரி சரி, ட்ரெயின் வர்றதுக்கு நேரமாச்சு, நீ ஸ்டேஷனுக்கு வண்டி எடுத்துட்டு போய் வக்கீல் ஐயாவை கூட்டிட்டு வந்துரு. என்னையா கைலாசம், ஏது இந்த பக்கம்? ரயில் ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் தள்ளி விட்டு போலான்னு வந்தேன். மெட்ராஸ்ல இருந்து வக்கீல் ஐயா வர்றாரு, அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தையா? அட அவரா, அதுக்கு இவ்வளவு லேட்டா வர்றது? நம்ம டாக்டர்மா வந்து அவரை கார்ல ஏத்திட்டு போயிட்டாங்கயா. டாக்டர்மா ஏத்திட்டு போயிட்டாங்களா? மாமாவா? நான் என்ன அந்த வேலையை ஆரம்பிக்கலையே. மாமாய், அடி அம்முலு, நீ எப்படி வந்த? ரயில் ஏறிதான். பின்ன கொப்பம் பொழைக்கிற பொழப்புக்கு ராக்கெட் ஏத்தியா அனுப்புவான். நான் தான் வரேன்னு சொல்லி கடிதாஸ் போட்டேன், அப்புறம் எதுக்கடி வந்த? ஆமா, நீ தான் ஆறு மாசமா இதோ வர அதோ வர லோடு பண்ணிட்டு இருக்க. நீ வருவே வருவேன்னு நானும் வாசப்படியிலே நின்னு துரும்பா எழச்சி போயிட்டேன். தெரியுமா, எகத்தாலம் தானே வேண்டாங்கிறது. ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா கொழுக்கு முழுக்குன்னு திரண்டு போய் நிக்கிற, எழைச்சு போயிட்டாளா? உனக்கு என்னடி குறைச்சலு? எனக்கு என்ன குறைச்சலா? கழுக்கு முழுக்குன்னு கட்டான உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம்? கட்டினவ நீ என் பக்கத்துல இல்லையே. அம்முலு, எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா? இந்த ஊட்டி குளிர்ல முட்டைக்கோஸ் மாதிரி மொழு மொழுன்னு இருக்கிற நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு எவ்வளவு சௌரியமா இருக்கும் தெரியுமா? தெரிஞ்சு ஏயா, என்ன தாய் வீட்லயே விட்டு வச்சிருக்க? விதி, எங்க மேனேஜர் இருக்கானே, அவன் ஒரு ரப்பர் வாயன், அவன் ஒரு மாதிரியானவன். 60 வயசுக்கு அப்புறமும் காதலிச்சுத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறான். அதனால கல்யாணம் ஆனவங்க யாரையுமே பங்களாவில வேலைக்கு வச்சுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கவலைப்படாதே, அவன் ஒரு கிழிஞ்ச தோசை, அவனை எப்படியாவது நான் அமுக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன்னை எங்காவது தங்க வச்சுட்டு நாளைக்கு எங்க பங்களாவிலேயே வேலைக்கு சேர்த்துக்கிறேன். சார், ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சேன், அந்த கைலாசமாய வந்து சார் இல்லையா? கைலாசம் வரல, வைகுண்டம் வரல. அப்படியா? ஒரு வேலை கைலாசத்துக்கே போயிருக்கானா? அந்த பைய வரட்டு சார், நான் கவனிச்சுக்கிறேன். சார் சார், பால் சூடா இருக்கு, ஆறுறதுக்குள்ள சாப்பிட்டுருங்க. நம்ம எம்டி வந்து தங்கினார்னா குளிருக்கு அடக்கமா விஸ்கி சாப்பிடுவாரு, நம்ம ஜிஎம் வரும்போது ஏற்பாடோட வந்துருவாரு. நீங்க அதுவும் வேணாங்கிறீங்க, இதுவும் வேணாங்கிறீங்க, ஹீட்டர் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சார், காலையில உங்களை எத்தனை மணிக்கு எழுப்பணும்? சிரமப்படாதீங்க, எல்லாம் நானே செட்டப் பண்ணிருக்கேன். மேனேஜர் சார், மேனேஜர் சார், வாமா, வெக்கப்படாம வா. யாராவது ஜீராவில நினைச்செடுத்த குலோப் ஜான் மாதிரி சும்மா ஜில்லி ஜில்லி ஜில்லுன்னு இருக்குது. புதுசா வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் கேட்டிருந்தீங்கல்ல, அதான் கூட்டி வந்திருக்கேன். கும்பிடுறேங்க. நான் சொல்லல, இவர் தான் மேனேஜர் கெஜகோல் தாண்டவராயன். அதாவது அந்த மந்திரவாதி மந்திர கோல கையில் வச்சிருக்கிற மாதிரி நான் அந்த குச்சியை கையிலேயே வச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி ஒரு பேரு. நீ ஒண்ணு தப்பா நினைக்காத. ஆமா, அவன் வயசு என்ன? 17. இறகட்டும் இறகட்டும், ஒரு முக்கியமான கேள்வி. கலமு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆட நீ கொண்டுங்க, வயசுக்கு வந்தே 4-5 நாள் தான் ஆகுதான், புடிச்சு பிச்சு நேரா இங்கதான் வந்திருக்கான். இதெல்லாம் உனக்கு அப்புறம் தெரியும். இது உங்க கண்டிஷன் எல்லாம் தான் எனக்கு தெரியுமே, வர்ற வழியிலேயே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். உன் கழுத்துல என்ன மஞ்சள் கயிறு? அது வந்து அது அம்மனுக்கு நேத்து கிடன். ஒரு கண்டிஷன் இங்க பாருமா, உன்னை தேடிக்கிட்டு அப்பன் சுப்பேன் அண்ணன் தம்பி யாரும் இங்க வரப்படாது. ராத்திரி பூராவும் நீங்க தான் இருக்கணும், தேவைப்படும். என்ன சொல்றீங்க? இது பாவம், வயசான காலம், காபி பால் வேணும்னா காய்ச்சி குடுக்கணும், அதுக்கு தான். அதுக்கு நீங்க போட்டு தரேன். அது சரி, ராவு காலம் வர்றதுக்கு முன்னாடி வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போ, வேலையை ஆரம்பிக்கணும். ஹம்
வந்துடுறா. ஊட்டியில மஞ்ச கசினு ஒரு பச்சை இருக்கு, ஆனா அது எங்க போய் தேடுறது? அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மேட்டுப்பாளையம் போய் மருந்தே வாங்கிட்டு வந்துடலாம். நான் புறப்படுறேன், நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க. கைலாசம் சார், அம்மாவை டிராப் பண்ணிட்டு வந்துரு. அம்மா வாங்கம்மா. முருகா, நீ வள்ளியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் இந்த வீட்டுக்கு வர்ற வேலைக்காரிய அத்தனை பேரையும் லவ் பண்ணி பாக்குறேன், ஒருத்தி கூட மத்திய மாட்டேங்கிறாள். அம்மள அம்மள என்ன? ஒண்ணுமில்ல, இந்த பேப்பர் வெயிட் காத்துல பறந்து வந்து அங்க விழுந்துடுச்சு. என்னது? ஒண்ணுமில்ல, அது எப்படியோ உருண்டி வந்து அங்க விழுந்துடுச்சு. அத கொஞ்சம் எடுத்து கொடுத்துறேன். மூணு நாளா இடுப்ப புடிச்சுக்கிட்டு குனியவும் முடியல, நிமறவும் முடியல. ஐயா கூடாது, அவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ. சொல்லும் போது கார இருந்தானா எடுக்க மாட்டான், இதெல்லாம் மட்டும் சொல்லாமலே வந்து எடுப்பான். ஏங்க, வேலை செஞ்சாலும் தப்புங்கிறீங்க, செய்யலனாலும் தப்புங்கிறீங்க, எப்படிங்க வேலை செய்யணும்டா? அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க செய்யணும். அதையேதான் நான் திருப்பி சொல்றேன், நேத்துக்கு சமயக்கட்டுக்கு போய் அவ எதுக்கான உட்கார்ந்து வெங்காயம் நறுக்கி கொடுத்தீங்களே, அது உங்க வேலையா? இல்லடா, சும்மா ஒரு ஒத்தாசைக்கு. பொம்பளைக்கு ஒத்தாசை செய்யறதா மட்டும் பொசுக்குன்னு வந்துறீங்களே, தினமும் நான் கஷ்டப்பட்டு கார துடைக்கிறேன். ராத்திரியில தூங்காம எதுக்கா இங்க வந்த? என்னடி இப்படி கேட்டுட்டு, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடி. அதுக்கு என்ன தாளாடு பாட சொல்றியா? சிங்கார வேலனே தேவான்னு நாயனை வாசிக்க சொல்றேன். போடி உங்க ஜிஞ்சக்கு ஜிக்கா, தாலி கட்டினவன் வந்திருக்கானே, ஆசையா நாலு வார்த்தை பேசுவோம்னு இல்லாம நடு ராத்திரியில சொரிநாய் அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டியடி. அமலே, நீங்களா? என்னங்க இந்த நேரத்துல உங்களுக்குமா? உங்களுக்கு வேற யாராவது வந்து சொன்னாங்களா? இது நான் எனக்கு தான் தூக்கம் வரலன்னு சொன்னேன். அப்படியா? என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம். பாட்டு வேறையா? அவன் பல்ல வெடுக்கன்னு புடுங்க. என்னது ஆம்பளை குரல் மாதிரி கேக்குது? நான் தாங்க பேசின, பண்ணியில தொண்டை கட்டி போச்சு. என்னது? உனக்கு ஒரு கால சிகப்பா இருக்குது, ஒரு கால கருப்பா இருக்குது. அது வந்து ஒரு கால் எங்க அம்மா மாதிரி, ஒரு கால் எங்க அப்பா மாதிரி. அப்படியா? என்னது இந்த உதவ உதைக்கிற? தப்பா நினைச்சுக்காதீங்க. கொப்பங்கால வச்சுப்பிட்டியா? சும்மா உதறேன். உதருமா? சொல்லிட்டு உதறு. இப்ப உதறுங்க.
பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீ தானே உதர்ற. ஒரு முக்கியமான விஷயம், அந்த கழுத கால் பைய கைலாஸ் இருக்கானே, அவன் ஒரு மாதிரியான பைய. ஐயோ, நான் எப்பவும் அந்த ஆளுகிட்ட தள்ளி நின்றுங்க பேசுறது. எனக்கு தெரியாதா, நீ என்கிட்ட பேசுற மாதிரியும் பழகிற மாதிரியும் அவங்கிட்ட பழக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். புறப்படுறீங்களா? வரட்டுமா, நம்ம லட்சியம் என்னைக்கு நிறைவேறுமோ. எங்க போயிட்டா அந்த ரப்பர் வாங்க? என்ன கொழுப்பு இருந்தா கைய அமுக்கிறேன் கால அமுக்கிறேன்னு உன்ன தொடுவான். ஏன் காலம் மட்டும் அமைக்கணும், ஓ கால என்ன அமைக்கணும்? அதான் உன்னை கொடுத்த. நான் பக்கத்துல இருக்கும் போதே உன்னை என்னென்னமோ பண்றானே. இருக்கட்டும் இருக்கட்டும், அந்த சொத்த கத்திரிக்காய்க்கு ஒரு முடிவு கட்டுறேன். அம்முலு அம்முலு அம்முலு, சும்மா அறியா, உனக்கு நேரங்காலமே கிடையாது. நேரங்காலத்தை பார்த்தா நைட் டியூட்டி பாக்குறதுக்கு புள்ளைய போறக்காதுடே. கைய விடியா, பாவம், நேத்துல இருந்து அந்த வைக்கலையா சரியா சாப்பிடாம ஏதோ சோகமா இருக்காரு. அவர் மனசுல என்ன சங்கடமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. கட்டினவன் நான் இருக்கும்போது கண்டவனை பத்தி நீ ஏண்டி கவலைப்படுற? அவர் சோகமா இருந்தா நமக்கு என்ன? நம்ம சுகமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அத பாப்போம். வா வா வந்து ஆடியே விடியாண்ணா. ஷோ விடியா, தாலி கட்டின பக்கத்துல வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு நான் தலைகாடியை கட்டி புடிச்சு படுத்துட்டு இருக்கிறது? என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? நான் தான் அவன் பண்டாட்டிங்கிற உண்மையை ஒத்துட்டு இருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அனுபவி, இத்தனைக்கும் காரணம் அந்த ரப்பர் வாயன். இதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் நான் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். அமுது, இன்னைக்கு ராத்திரிக்கு வாழை சாப்பாடுன்னு சொன்னேன்னு வச்சுக்க. வாழை இல்ல சாப்பாடா, என்னையா சொல்ற நீ? ஒண்ணு புரியாத மாதிரி நீ கேப்ப. அடியே, மத்தவங்களுக்கு முன்னால நான் வாழல சாப்பாடுன்னு சொன்னா அந்த அர்த்தம் அம்முலு, உன் உள்ளங்கையில மதன குளிகை ரேகை இருக்கா? பொத்த உடனே பட்டு பட்டு அங்கங்க செலுத்துக்குது. அம்முலு, மறந்துடாத, இன்னைக்கு ராத்திரி வாழல சாப்பாடு. ஏ அழுக்குலக்கா, ஏ அஜுக்கு முச்சா. நலந்தானா பிபி பிபி, உடலும் உள்ளமும் நலம் தான, கண்பட்டோ தான். என்ன சார் இன்னைக்கு இல்லாம ஏகப்பட்ட குஷியா இருக்கீங்க? நம்ம வேலைக்காரி அம்முல இருக்காளே, அவ என்ன பார்த்து என்னங்க எத்தனை நாளைக்கு தான் தட்டிலேயே சாப்பிடுவீங்க? இன்னைக்கு ராத்திரி வாழை இலையில விருந்து வைக்கிறனே அப்படின்னு. ஐயா, வாழல சாப்பாடா? கைலாசம், என கொஞ்சம் முத்தினதா இருந்தாலும் விருந்து பிரமாதம் இல்லையா? ஆஹா, அந்த சுகத்தை இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் அங்கங்க சிலிச்சுக்குதியா? அது பாவி, எனக்கு மட்டும்தான் வாழல சாப்பாடு சொல்லிட்டு ஊருக்கெல்லாம் பதி வைக்க ஆரம்பிச்சியா? எவனுமே வாழலை சுவாதி கூடாது, தட்டு இருந்தா தட்டுல சுவாதி நிக்கடா, இல்லாத கையில உங்களுக்கு தின்னுகடா. என்ன மரியாதை குறையுது? மான கிட்ட உனக்கு என்னைய மரியாதை? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வாழை இலையில விருந்து வச்சேன்னு என் புருஷன் கிட்டே சொல்லுவ? இப்ப சொன்னியா என் புருஷன் இந்த உண்மைய வரவழைக்கிறதுக்கு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். கைலாசம், நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிறத அன்னைக்கு அவுட் ஹவுஸ்ல வாழை இலையில சாப்பிடும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தப்பா நினைக்காதீங்க சார், கல்யாணம் ஆனவங்களுக்கு வேலை தர மாட்டேன்னு சொன்னீங்க, அதனாலதான் ஒரு பொய்ய சொல்லி நாங்க உங்களை ஏமாத்திட்டோம். தப்பு பண்ணது நீ இல்லடா, நான் தான். என் மூஞ்சிக்கு காதல் ஒரு கேடா? கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்க போறேன். அத்தா, யார் நீ குப்டியா? பின்ன வந்துருச்சு ஜெகன்மோகனி. பின்னல பாத்தியா, இத பின்றதுக்கே பத்து நாள் ஆயிருக்கும் போல் இருக்கு. மேனேஜர் சார், உங்களுக்காகவே சோறு தண்ணி இல்லாம உங்க பின்னாலேயே சுத்திட்டு இருக்கிற இந்த பாட்டி பாப்பாவ நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, அமிதாப்
சின்ன ஸ்ரீதேவியும் கூட இவ்வளவு அழகா கட்டி பிடிக்கல. சட்டு புட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆனா ஒண்ணு மறந்துடாம எல்லாருக்கும் வாழையில சாப்பாடு போடுங்க. என்ன சார், சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஊட்டி விட்டுட்டு புறப்பட்டீங்களா? மெட்ராஸ் ஏதோ அர்ஜென்டா வேலை இருக்குன்னு எம்டி ட்ரங்கல் பண்ணியிருந்தாரு, அதனாலதான். டிரைவர் வந்தாச்சா? கைலாசம், எஸ் வண்டி ரெடியாப்பா? ரெடி. காரை துடைச்சு கண்ணாடி மாதிரி வச்சிருக்கேன் சார். ஏறி உட்கார வேண்டியதுதான், நான் வண்டி எடுக்க வேண்டியதான் பாக்கி. பத்மா சார், மெட்ராஸுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க சார். மத்தவங்களுக்கு எப்படியோ, என்னை பொறுத்தவரையிலும் ஊட்டி என் மாமனார் வீடு மாதிரி. என்னால மறக்கவும் முடியாது, மறுபடியும் வராம இருக்கவும் முடியாது. பட்டுமா, மாமனார் வீடு மாதிரியா? நமக்கு தெரியாம எதையாவது செட்டப் பண்ணிட்டாரா? வாங்க வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கீங்க? இருக்கீங்க. தலைவர் இருக்கு மாலை போல கைத்தது அந்த மாலையா? அன்பு காணிக்கையாக வழங்குகிறேன். இது குடும்ப நலத்திட்ட கூட்டம் இல்ல, அதனால இதுல மாலை கட்டி போட்டிருக்கோம். ஓஹோ, உங்க சொற்பொழிவு ஆரம்பிக்கலாமே. அப்படியா? தாய்மா. என்னது? என்னடா கூட்டத்தை காணும்? நீங்க சத்தம் போட்டு கத்துனீங்கன்னா கூட்டம் தன்னால சேருங்க. ஏயோ, என்ன என்ன மோடி மஸ்தானாச்சியா? சத்தம் போட்டு ஊரை கூப்பிட கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் போச்ச. நாங்க என்னங்க செய்யறது? நாங்களும் லோலோடு தெருத்தருவா கத்திட்டோம், கூட்டம் சேர மாட்டேங்குது. எப்படிங்க கூட்டம் சேரும்? எதிலே ஒரு கவர்ச்சி வேண்டாமா? இந்த ஊட்டி குளிருக்கு கத கதப்பா சமாச்சாரத்தை எடுத்து நீட்டுங்க, கலகலப்பா கூட்டம் வந்து சேரும். கத கதப்பா அங்க பாருங்க. எலும்பு கூட கண்ணாடியோட எந்திரிச்சு வர்றது. கூட்டம் சேர்றதுக்கு இதை வாங்கி கொடுத்தா சீட்டை கிழிச்சிருவான். இப்ப என்ன பண்றது? மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி மாலை போட்டு நிப்பாட்டி போட்டீங்க. இது மான பிரச்சனை. சரி, ஏன் செலவழியாவது கூட்டத்தை கூட்டுங்க. இதை வச்சுக்கிட்டு ஏற்பாடு பண்ணு. பூரா பண்ணதுக்கு நீ குடிச்சு சொல்ல சொல்லாதடா. ரசிக பெருமக்களே, இப்பொழுது நமது தலைவர் அவர்கள் சில பொன்மொழிகளை உங்கள் மத்தியிலே உதிர்ப்பார். தண்ணி வாயை குடிச்சீங்க, சரி. ஒரு பாட்டு, ஒரு டான்ஸ் இல்லையா? சீக்கிரமா பாடுகிற, இல்லன்னா அந்த ஆளு கூட்டத்துல ஆட ஆரம்பிச்சானா 50 பையன் நசுக்கி செத்துருவான். இப்பொழுது தலைவர் அவர்கள் உங்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்வார். பாடுங்க. ஒண்டியாக நின்னாலே ரெண்டு பேரும் சேர்ந்தாலே ஒண்ணுக்கு மேல ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கு மேல வேணவே வேணாம். ஒண்ணு ஒண்டியாக நின்னாலே ரெண்டு பேரும் சேர்ந்தாலே எம்மாமேம் பொண்ணு மஞ்ச குடிச்சா அஞ்சா மாசம் கொஞ்சி முடிச்சா வீட்டுக்குள்ள லூட்டி அடிச்சா நாத்தனாரும் மாட்டி முடிச்சா ஆனாரும் நான் பெட்டி கடை போனாரு மூணா நாளே கட்டிக்கிட்டு போனாரு அரானாரும் நான் பெட்டி கடை போனாரு மூணா நாளே கட்டிக்கிட்டு போனாரு ஒரு தான்
உண்டியாக நின்ன அல்லே. ரெண்டு 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 பேரும் சேர்ந்தாலே பொண்ணுக்கு மேல ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கு மேல வேண்டவ வேணா ஒண்ணு ஒண்டியாக நின்னாலே. ரெண்டு 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 பேரும் சேர்ந்தாலே தாதா. சொல்லி முந்தி விரிச்சா ஏழாம் மாசம் பெத்து தொலைச்சா ஏழா மூட புத்தி கெட்டு போகாதே, ஏழா கூடம் பண்ணிக்கிட்டு நிக்காதே, அட ஏழா மூட புத்தி கெட்டு போகாதே, ஏழா கூடம் பண்ணிக்கிட்டு நிக்காதே. பட போறோம் போறோம் பட்டதெல்லாம் போறோம் கிட்ட கிட்ட வராதே தந்தரன தரான் ஒண்டியாக நின்னாலே. அட ரெண்டு 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 பேரும் சேர்ந்தாலே ஒண்ணுக்கு மேல் ஒண்ணுக்கு மேல் ரெண்டு இருக்கு, ரெண்டுக்கு மேல் ரெண்டுக்கு மேல் ஒன்று ஒண்டியாக நின்னாலே. ரெண்டு 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 பேரும் சேர்ந்தாலே குடும்ப கட்டுப்பாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணி வாங்கி ஊத்தனா அவன் தண்ணியை போட்டுவிட்டு குடும்பத்தை விருத்தி பண்றத கலையறானு. வயசு என்ன கோளாறு என்ன குட்டி சபத்து நுழையறான். ஐயோ தட்டி மரப்புல போறானே, இந்த பயல்களுக்கு மரப்பு கிடைக்கப்படாத. அங்க பார், அங்க பார், கதவுல நுழைய முடியாத அளவுக்கு இந்த சப்பாத்தி தலை உள்ள போறான். அஞ்சு வெளியில தள்ளி போட்டு ஆறாவது கடி போடுவான் போல இருக்குது. ஐயோ அட பாவி. கைலாசம், கைலாசம் தாங்க வந்துட்டேன். கோயம்புத்தூர் ஆட்டோ கிராஜுக்கு போன் பண்ணி 50 மெர்சிடிஸ் பென்ஸுக்கு ஏற்பாடு செய். பத்துல புதுசா வாங்கிடலாமா?